हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल बमी समयल। इनकी नम्बर पाक पोरा रेसिपी मटन कोला उरुंडई। मटन कोला उरुंडई செய்யிறதுக்கு இந்த மாதிரி நார்மலா மட்டன் பீசஸ உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கோம். கொத்து கறியா கிடைச்சிருச்சுனா ப்ராப்ளம் கிடையாது, இல்லனா நார்மலா நம்ம மட்டன் கிரேவி பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து மட்டன் அவிக்கிற மாதிரியே இதை அவிச்சு வச்சுக்கலாம். அவிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், நல்ல ஃபைனாக இருக்கணும். இப்போது இது தனியாக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 3 கிராம்பு, அது கூட 2 ஏலக்காய், 1 பட்டையை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சியை தோல் சீவி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு நான் தேவை கிடையாது, இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் கொத்துக்கறியாக இருந்தால் டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம், அதை கட் பண்ண தேவையில்லை. ஆனால் கொத்துக்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது ஆல்ரெடி அவிச்சிட்டனால இது ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது மட்டும் நமக்கு இஞ்சினா போதும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கணும். அந்த மசாலா ஐட்டம்ஸோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி கறியில் உப்பு போட்டு அவிச்சிருந்தோன்னா பார்த்து பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். உப்பு போட்டு அவிக்கலைன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஸ்மெல் வரும், அது வரைக்கும் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இது 15 மினிட்ஸ் நல்லா அப்படியே ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பெருசாக தண்ணி தெளிக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பால்ஸ் எல்லாமே உடஞ்சி வந்துடும். ஸோ தேவைப்பட்டால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். இப்போ இது கூட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பால். இது கூட இந்த பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம குக் பண்ணிட்டனால இது பெருசாக வேகணும்னு தேவையில்லை, ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னா மட்டும் போதும். சப்போஸ் கொஞ்சம் கறி தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா பால்ஸ் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கல் எண்ணெய் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி அந்த பவுடர் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வந்துடும். அந்த குலோப் ஜாமுன் கலர் வந்துட்டால் போதும், எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கலர் வந்துட்டால் போதும், இந்த மாதிரி இருக்கணும், எடுத்துடலாம். ஃபஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு, செகண்ட் பேட்ச்சே போட்டுடலாம்.
எல்லா பால்ஸுமே ரெடி ஆயாச்சு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சியும் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மல் மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இது மசாலாஸில் இறங்கி ரொம்ப எம்மியாக இருக்கும். சுவையான மட்டன் கோலா உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.